ஓம் சாந்தி பத்தொன்பது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான இறைவனின் முரளி தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே நீங்கள் உட்கார்ந்திருக்கும் பொழுதும் நடமாடுகின்ற பொழுதும் சுற்றி திரியும் பொழுதும் நினைவில் நிலைத்திருப்பதை பயிற்சி செய்யுங்கள் இறைவனை நினையுங்கள் ஞானமும் யோகமும் இரண்டு பிரதான பாடங்களாக இருக்கின்றது யோகம் என்றால் நினைவு செய்தல் என்பதாகும் திறமையான குழந்தைகள் எந்த வார்த்தைகளை ஒருபோதும் கூறுவதில்லை எங்களுக்கு யோகம் கற்பியுங்கள் என்று திறமையான குழந்தைகள் எப்போதும் சொல்ல மாட்டார்கள் தனது தந்தையை நினைவு செய்வது என ஒருவர் கற்க வேண்டுமா என்ன நீங்கள் கற்று பின்னர் ஏனையோருக்கும் கற்பிக்கும் ஒரே பாடசாலை குறிப்பாக நினைவு செய்யும் பொருட்டு நீங்கள் அமர வேண்டும் என்றில்லை செயல்களை செய்கின்ற போதும் நீங்கள் சுற்றித் திரியும் பொழுதும் நம்முடைய இறைவனை நினைவில் நிலைத்திருப்பதை பயிற்சி செய்ய வேண்டும் ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை இங்கு அமர்ந்து ஆன்மீக குழந்தையாகிய நமக்கு இந்த பாடத்தை கற்பிக்கின்றார் உங்களுடன் ஆன்மீக தந்தை இந்த ரதத்தின் மூலம் பேசுகின்றார் பிரம்மா மீது வந்து பிரம்மா வாய் மூலமாக நமக்கு இறைவன் சிவத்தந்தை இந்த ஞானத்தை கொடுக்கின்றார் இது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும் இப்போது நீங்கள் அவரின் குழந்தைகள் என்பதால் இறைவன் சிவனின் நினைவில் அமர்வது உங்களுக்கு கற்பிக்க வேண்டிய இல்லை எந்த சகோதர சகோதரியையோ கேட்பதும் தவறாகும் நீங்கள் இன்னமும் சிறு குழந்தைகள் அல்ல ஆத்மாவோ பிரதான விடயம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆத்மா அழிவற்றதாகும் ஆனால் ஆத்மா ஏற்கின்ற சரீரம் அழியக்கூடிய ஒன்றாகும் ஆத்மா மகத்தானவர் தூண் ஓர் ஆத்மா ஓர் ஆத்மா தனது உடலின் மூலம் பேசுகின்றது என்ற ஞானம் அறியாமை பாதையில் எவரிடமும் இருக்கவில்லை அவர்கள் சரீர உணர்வுடையவர்களாகி நான் இதைச் செய்கிறேன் என்று சொல்கிறார்கள் ஆண்கள் எவ்வாறு யோகத்தில் இருப்பது என எங்களுக்கு கற்பியுங்கள் என இவ்வார்த்தைகளை நான் பலமுறை கேட்டிருக்கின்றேன் என சிவத்தந்தை கூறுகின்றார் இதை அடிக்கடி கூறுகிறார்கள் நீங்களும் அமர்ந்திருந்து இன்னொருவரும் உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கும் பொழுது நீங்களும் அந்த நபரும் பாபாவின் நினைவில் இருக்கும் இலக்கை கொண்டிருக்கின்றீர்கள் இந்த பாடசாலை அந்த நோக்கத்திற்காக மாத்திரம் இல்லை இந்த பாடசாலை கற்பதற்காக ஆகும் நீங்கள் இங்கு வருவது வெறுமனே நினைவில் நினைத்திருப்பதற்காக மட்டுமல்ல நீங்கள் அமரும் பொழுதும் நடக்கின்ற பொழுதும் சுற்றி திரிகின்ற பொழுதும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என தந்தையே உங்களுக்கு விளக்கி கூறுகின்றார் இந்த நினைவை கேட்டிருப்பதற்கு விசேஷமாக அமர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை சிலர் நா ராமநாமத்தை உச்சரிக்கும் போது பிறருக்கு கூறுகிறார்கள் ராமநாமத்தை உச்சரிக்காது அவர் நினைவு செய்வது சாத்தியமாகுமா நீங்கள் நடக்கும் பொழுதும் திரிகின்ற பொழுதும் அவரை நினைவு செய்ய முடியும் கருமங்கள் அதாவது காரியங்கள் செய்கின்ற பொழுதும் நீங்கள் ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் காதலர்கள் அன்பிற்கினியவர்கள் ஒருவரையொருவர் நினைப்பதை போன்று விசேஷமாக நீங்களும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் அன்பிற்கினியவரை நினைவு செய்கிறார்கள் அவர்கள் ஒருவரையொருவர் நினைவு செய்வதற்காக எங்கேவாது சென்று விசேஷமாக அமர்கிறார்கள் என்று எதுவும் இல்லை குழந்தைகளாகிய நீங்கள் பாடல்கள் பாடும் செய்யுள்களை ஒப்பிக்கும் பொழுதும் பாபா கூறுகின்றார் அவை பக்தி மார்க்கத்திற்குரியவை ஓ அமைதியை அருள்பவரே ஆதலால் அவர்கள் நிச்சயமாக கிருஷ்ணரை அன்றி பரமாத்மாவையே நினைவு செய்கிறார்கள் நாடகத்திற்கேற்ப ஆத்மாக்கள் அமைதியற்றவர்கள் ஆகுவதால் தந்தையை கூவி அழைக்கின்றார்கள் ஏனென்றால் அவரே அமைதி கடலும் சந்தோஷ கடலும் ஞானக் கடலுமாக இருக்கின்றார் ஞானமும் யோகமும் இரு பிரதான விஷயங்கள் யோகம் என்பது நினைவு என அர்த்தப்படும் ராஜயோகம் என்றழைக்கப்படும் உங்களுடைய யோகத்திலிருந்து அவர்களுடைய கடயோகம் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கின்றது நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் தந்தையிடமிருந்து தந்தையை அறிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் உலகின் ஆரம்பம் ி இறுதியையும் அறிந்து கொள்கின்றீர்கள் கடவுளே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பது உங்களுக்குள்ளே பெரும் சந்தோஷமாக இருக்கின்றது எல்லாவற்றிற்கும் முதலில் கடவுளின் மிகச் சரியான அறிமுகம் உங்களுக்கு இருக்க வேண்டும் ஓர் ஆத்மா நட்சத்திரத்தை போன்றிருப்பதை போன்றே கடவுளும் ஓர் நட்சத்திரம் போன்றவர் என்பது எவரும் அறியாமல் இருக்கிறார்கள் அதாவது அவரும் ஒரு ஆத்மாவே ஆனால் அவர் பரமாத்மாவாக இருக்கின்றார் அவர் பரமாத்மா என அழைக்கப்படுகிறார் அவர் ஒருபோதும் நம்மை போல் பிறவி எடுப்பதில்லை அவர் ஒருபொழுதும் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வருவதில்லை அவர் பிறப்பு இறப்பிற்கு அப்பாற்பட்டு இருக்கின்றார் அவரே இங்கு வந்து இந்த ஞானத்தை கூறுகின்றார் பாரதத்தில் திருமூர்த்திகளாக்கு புகழ் இருக்கின்றது திருமூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சங்கரரின் படத்தை அவர்களும் காட்டுகின்றார்கள் பரமாத்மா சிவனுக்கு வந்தனங்கள் என அவர்கள் கூறினாலும் அவர்கள் அதிமேலான தந்தையை மறந்துவிட்டார்கள் அவர்கள் திரிமூர்த்தியின் உருவத்தையே வைத்திருக்கின்றார்கள் என்றபோதும் சிவனே நிச்சயமாக அவர்களுக்கு மேலாக இருக்கின்றார் என்பதனால் சிவனே அவர்களை படைப்பவர் என்பதை புரிந்து கொள்ள முடியும் படைப்பிடமிருந்து எவருமே ஓர் ஆஸ்தியை பெற முடியாது நீங்கள் படைப்பவரிடமிருந்துதான் அனைத்தையும் பெறுகின்றீர்கள் நீங்கள் பிரம்மாவிடமிருந்து எந்த ஆஸ்தியையும் பெறுவதில்லை என்பதையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள் விஷ்ணு வைரங்களாலும் இரத்தினங்களாலும் ஒரு கிரிதத்துடன் காணப்படுகிறார் ஓர் சதா பெரும பெருமதியற்றதிலிருந்து நீங்கள் இப்போது சிவபாபாவினால் ஒரு பவுண்ட் வாய்ந்தவர்கள் ஒரு பவுண்ட் பெருமதி வாய்ந்தவர்கள் ஆக்கப்பட்டுள்ளீர்கள் சிவனுக்கென ஒரு வடிவம் இல்லாததால் அனைத்தும் பொய்யாகி விடுகின்றன பரமாத்மாவாகிய பரமத்தையே அதி உயர்ந்தவர் இது அவரது படைப்பு இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கான சொர்க்க ஆஸ்தியை தந்தையான சிவனிடமிருந்து நீங்கள் பெறுகின்றீர்கள் நீங்கள் அங்கிருக்கும் பொழுது சொர்க்கத்தில் இருக்கும்போது லௌகீக தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து அந்த வெகுமதி பெறப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியாது அதனை நீங்கள் இப்பொழுது அறிந்து கொள்கின்றீர்கள் இக்காலத்திற்கான உங்களது வருமானம் இருபத்தோரு பிறவிகளுக்கு நீடிக்கின்றது நீங்களும் அங்கிருக்கும்போது போது பற்றி எதனையும் சிந்திப்பதில்லை அங்கு நீங்கள் இந்த ஞானம் எதனையும் நீங்கள் அறியாதவர்களாக இருக்கின்றீர்கள் தேவர்களிடமோ சூத்திரர்களிடமோ இந்த ஞானம் இருப்பதில்லை இப்பொழுது இந்த பாடத்தை கற்கின்ற பிராமணர்களாகிய உங்களிடம் மத்தியிடமே இந்த ஞானம் இருக்கின்றது இந்த ஞானம் ஆன்மீக ஞானமாகும் எவருக்குமே ஆன்மீகம் என்பதன் அர்த்தம் தெரிவதில்லை அவர்கள் தத்துவ ஞானத்தின் கலாநிதிகளை பற்றி பேசுகின்றார்கள் தந்தை மாத்திரமே ஆன்மீக ஞானத்தின் கலாநிதியாக இருக்கின்றார் ஆகவே பக்தியின் கலாநிதிகளானால் சமய நூல்களின் அறிவையே கொடுக்க முடியும் என்பதையும் அது எந்தவித பயனும் இருக்கின்றது என்பதையும் நீங்கள் அவர்களுக்கு கூற வேண்டும் நீங்கள் தொடர்ந்தும் கீழ் இறங்குவதால் அவர்கள் எவ்வாறு கலாநிதிகள் என அழைப்பது கலாநிதிகள் உங்களுக்கு பயனளிக்க வேண்டும் இந்த தந்தை அனாதியான ஞானத்தின் சத்திர சிகிச்சை நிபுணராக இருக்கின்றார் நீங்கள் யோக சக்தியின் மூலம் என்றென்றும் ஆரோக்கியமானவர்கள் ஆகின்றீர்கள் குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே இதனை அறிவீர்கள் மற்றவர்கள் இதனை புரிந்து கொள்ள மாட்டார்கள் அவர் அனாதியான சத்திர சிகிச்சை நிபுணர் என அழைக்கப்படுகின்றார் தந்தை மாத்திரமே ஆத்மாக்களின் விகார கலப்படங்கள் அனைத்தையும் அகற்றும் சக்தியுடையவராக இருக்கின்றார் அவராலேயே அவர்களை தூய்மையாக்கி அவர்களுக்கு சர்ச்சக்தியை அளிக்க முடியும் ஒரே ஒரு சிவத்தந்தையே தூய்மையாக்குபவராக இருக்கின்றார் அவரே சர்வசக்திவானாக இருக்கின்றார் எந்த மனிதரும் சர்வ சர்வசக்திவான் என அழைக்கப்பட மாட்டார் அப்படியானால் தந்தை காட்டும் சக்தி என்ன அவர் தனது சொந்த சக்தியினால் அனைவருக்கும் சர்க்கதி அளிக்கின்றார் அவர் ஆன்மீக ஞானத்தின் கலாநிதி என அழைக்கப்படுகின்றார் தத்துவ கலாநிதிகள் என அழைக்கப்படும் பலர் இருக்கின்ற பொழுதும் ஆன்மீக கலாநிதி ஒரேயொருவர் தந்தையாக இருக்கின்றார் உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையாகிய என்னை நினைவு செய்து நீங்கள் தூய்மையாகுங்கள் நான் தூய உலகை ஸ்தாபிப்பதற்கு வந்திருக்கின்றேன் எனவே நீங்கள் ஏன் தூய்மையற்றவர்களாக ஆகின்றீர்கள் தூய்மையாகுங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகாதீர்கள் ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவருக்கும் தந்தையால் வழிகாட்டப்படுகின்றது வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழும் பொழுது தாமரை போல் தூய்மையாக இருங்கள் பிறப்பிலிருந்து தூய்மையாக இருப்பதால் நீங்கள் தூய உலகின் அதிபதிகள் ஆகின்றீர்கள் நீங்கள் பல பிறவிகளாக பாவங்களை செய்து வந்தீர்கள் எனவே நீங்கள் இப்பொழுது என்னை நினைவு செய்யுங்கள் இறைவன் சிவனை நினைவு செய்வதால் உங்களுடைய பாவங்கள் எரிக்கப்படுகின்றன தூய ஆத்மாக்கள் அசரேதி உலகில் வசிக்கின்றார்கள் தூய்மையற்ற எவருமே அங்கு செல்ல முடியாது பாபா எங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை உங்கள் புத்தி நிச்சயமாக நினைவு செய்ய வேண்டும் எவ்வாறு எனது ஆசிரியரை நினைவு செய்பவர் என்று எனக்கு கற்பியுங்கள் என ஒரு மாணவன் எப்பொழுதாவது கூறுவானா நினைவு செய்வதற்கு கற்பிக்க என்ன அவசியம் இருக்கின்றது இங்கே ஒருவரும் அமர்ந்திருக்காவிட்டாலும் பரவாயில்லை நீங்கள் உங்கள் தந்தையையே நினைவு செய்ய வேண்டும் நீங்கள் உங்கள் தொழிலில் நாள் முழுவதும் ஈடுபடுவதால் மறந்து விடுகின்றீர்கள் இதனாலேயே நீங்கள் இங்கேயே அமர வைக்கப்படுகின்றீர்கள் அவர்கள் குறைந்தபட்சம் பட்சம் பத்து அல்லது பதினைந்து நிமிடங்கள் நினைவில் இருக்கின்றார்கள் குழந்தைகளாகிய நீங்கள் அனைத்தையும் செய்யும் பொழுதும் தந்தையை நினைவு செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்துவது அவசியமாகும் அரை கல்பத்திற்கு பின்னர் உங்கள் அன்பிற்கினியவரை சந்திக்கின்றீர்கள் ஆத்மாக்களிலுள்ள கலப்படம் அகற்றப்பட்டு நீங்கள் உலகின் அதிபதிகள் ஆகும் வகையில் இப்பொழுது இறைவன் சிவனை நினைவு செய்யுங்கள் என இறைவன் சிவனே வந்து இப்பொழுது கூறுகின்றார் ஆகவே ஏன் நீங்கள் அவரை நினைக்க கூடாது திருமணத்தின் பொழுது மணப்பெண்ணுக்கும் மணவாளனுக்கும் முடிச்சு போடப்பட்டதும் கணவனே அவளது குரு அவளது கடவுள் அவளுக்கு அனைத்தும் என அவளுக்கு கூறப்படுகின்றது எனினும் அவள் தனது நண்பர்களையும் உறவினர்களையும் அவளது குரு போன்றவர்களையும் நினைவு செய்கின்றாள் அது சரீரதாரிகளின் நினைவாகும் ஆனால் இவரோ இறைவன் சிவனோ கணவர்மார் அனைவருக்கும் கணவராக இருக்கின்றார் நீங்கள் அவரை நினைவு செய்ய வேண்டும் எவ்வாறு ஏகாந்தமாக யோகத்தில் இருப்பது என்று எங்களுக்கு கற்பியுங்கள் என சில பேர் கேட்கின்றார்கள் ஆனால் அதனால் என்ன நிகழும் இங்கு நீங்கள் பத்து நிமிடங்களுக்கு அமர்ந்திருந்தாலும் நீங்கள் தொடர்ச்சியான நினைவில் இருந்ததாக எண்ணமாட்டீர்கள் பக்தி மார்க்கத்தில் ஒருவரை வணங்குவதற்கு அவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு புத்தி பெருமளவு அலைபாய்கின்றது தீவிர பக்தி செய்பவர்கள் காட்சியை பெறுவதிலேயே அக்கறையாக இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு காட்சியை காண்பதில் பெரும் விருப்பம் கொண்டிருப்பதால் அவர்கள் தொடர்ந்து அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் அந்த விருப்பமான எண்ணத்தில் தங்களை மறந்து இருப்பதனால் அவர்களுக்கு ஒரு காட்சி கொடுக்கப்படுகின்றது அதுவே தீவிர பக்தி என கூறப்படுகின்றது அவர்களின் பக்தி உண்ணும் பொழுதும் அருந்து பொழுதும் ஒருவரை ஒருவர் தங்கள் புத்தியில் வைத்திருக்கும் காதர்களுக்கும் அன்பிற்கினியவர்களுக்கும் இடையில் உள்ள பக்தியை போன்றதாகும் அதில் விகாரம் என்ற கேள்விக்கே இடமில்லை அவர்கள் ஒருவர் மற்றவரின் சரீரத்தில் விருப்பம் கொண்டிருப்பதால் அவர்களால் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் இருக்க முடியாது இப்பொழுது தந்தை தன்னை நினைவு செய்வதனால் உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படுகின்றன என குழந்தைகளாகிய உங்களுக்கு விளக்கப்படுத்தி கூறுகின்றார் விதையை நினைவு செய்வதனால் முழு விருச்சத்தையும் நீங்கள் எவ்வாறு எண்பத்தி நான்கு பிறவி எடுத்துள்ளீர்கள் என்பதனையும் உங்களால் நினைவு செய்ய முடியும் இது ஒரு பல்கலைக்கழகமாகும் சமயங்களின் விருட்சமாகும் பாரதம் முன்னர் சக்திய யுகமாக இருந்தது எனவும் இப்பொழுது அதுவே கலியுகமாகவும் இருக்கிறது என்பதையும் உங்கள் புத்தியில் மாத்திரமே உள்ளது இந்த ஆங்கிலச் சொற்கள் மிகவும் சிறந்தவை அதன் கருத்துக்களும் மிகவும் சிறந்தவை ஆத்மாக்கள் தங்கம் போல் ஆகின்றனர் பின்னர் அவர்களில் கலப்படம் கலக்கின்றது இப்பொழுது அவர்கள் முற்றிலும் பொய்மையானவர்கள் ஆகிவிட்டார்கள் அவர்கள் இப்பொழுது கலியுகத்தவர்கள் என அழைக்கப்படுகின்றார்கள் கலியுக ஆத்மாக்களின் ஆபரணங்களும் அதே போலவே ஆகிவிட்டன தந்தை இதனை கூறுகின்றார் நான் தூய்மையாக்குபவர் ஆகவே சதா இறைவன் சிவனை என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள் ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள் என நீங்கள்தான் பிரார்த்தனை செய்து வந்தீர்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் உங்களது வழிமுறைகளை கற்பிப்பதற்காக நான் இப்பொழுது இறுதியில் வந்திருக்கின்றேன் மண்மனாபவ அத்துடன் மத்யாஜி பவ அதாவது சுவர்க்க அதிபதிகள் ஆகுங்கள் இறைவன் சிவனை மட்டும் நினையுங்கள் அதிபதியாக ஆகுங்கள் யோகத்தில் அதிக அளவு சந்தோஷம் இருப்பதாகவும் ஆனால் ஞானத்தில் அந்த அளவு இருப்பதில்லை எனவும் உங்களில் சிலர் கூறுகின்றீர்கள் அவர்கள் யோகத்தை மட்டும் செய்துவிட்டு செல்கின்றார்கள் அவர்கள் யோகத்தை மட்டும் விரும்புகிறார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் எனக்கு அமைதி மாத்திரமே வேண்டும் நல்லது நீங்கள் எங்கு அமைந்திருக்கும் பொழுதும் உங்களினால் இறைவன் சிவத்தந்தையை நினைவு செய்ய முடியும் சிவபாபாவை நினைவு செய்வதால் நீங்கள் அமைதி தாமத்திற்கு செல்வீர்கள் அதற்கு யோகம் கற்பிக்க வேண்டும் என்ற கேள்விக்கே இடமில்லை நீங்கள் தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும் பலர் தங்கள் நிலையங்களுக்கு சென்று அடை மணியாகலாம் அல்லது நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு நினைவில் அமர்கின்றார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் என்னை சிறிது நேரம் யோகத்தில் அமர விடுங்கள் அல்லது அமர்கங்கள் கூறுகின்றார்கள் இறைவனாடைய சிவபாபா யோகத்தில் அமர்வதற்கான ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை எங்களுக்கு கொடுத்துள்ளார் இங்கு சிவபாபா கூறுகின்றார் நடந்தும் நடமாடியும் திரியும் பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும் அறவே நினைவு செய்யாமல் இருப்பதை விட நினைவு செய்வதற்கு அமர்ந்திருப்பது நல்லது நீங்கள் இதனை செய்வதை இறைவன் சிவத்தந்தை தடை செய்வதில்லை நீங்கள் விரும்பினால் இரவு முழுவதும் அமர்ந்திருக்கலாம் ஆனால் அவரை இரவில் மாத்திரம் நினைவு செய்யும் பழக்கத்தை உருவாக்கிவிடக் கூடாது நீங்கள் அனைத்தையும் செய்யும் பொழுதும் அவரது நினைவில் இருக்கும் பழக்கத்தை உருவாக்க வேண்டும் இதில் மட்டுமே நீங்கள் பெருமளவு முயற்சி செய்ய வேண்டும் புத்தி மீண்டும் மீண்டும் வேறு திசைகளை நோக்கி ஓடுகின்றது பக்தி மார்க்கத்திலும் அவர்கள் புத்தி அலைபாய்வதால் அவர்கள் தங்களை தாங்களே கிள்ளிக்கொள்கின்றார்கள் இறைவனான சிவபாபா உண்மையான பக்தர்களை பற்றி பேசுகின்றார் ஆதலால் இங்கேயும் நீங்கள் உங்களுடன் இவ்வாறு பேச வேண்டும் நான் ஏன் இறைவன் சிவபாபாவை நினைவு செய்யவில்லை இறைவன் சிவபாபாவை நினைவு செய்யாமல் எவ்வாறு நான் உலகின் அதிபதி ஆகுவேன் அந்த காதலர்களும் அன்பிக் ஒருவரை ஒருவர் பெயரிலும் வடிவத்திலும் அகப்பட்டுள்ளார்கள் இங்கேயோ நீங்கள் உங்களை ஆத்மாக்களாக கருதி இறைவனான சிவத்தந்தையை நினைவு செய்ய வேண்டும் இந்த ஆத்மாவாகிய நான் இந்த சரீரத்தில் இருந்து வேறுபட்டவன் நீங்கள் ஒரு சரீரத்தில் பிரவேசிக்கும் பொழுது செயல்களை செய்ய வேண்டியிருக்கின்றது உங்களில் பலர் ஒரு காட்சியை பெற விரும்புவதாக கூறுகின்றீர்கள் நீங்கள் எதனுடைய காட்சியை பெறுவீர்கள் ஒரு புள்ளியினுடையதாகும் நல்லது சிலர் கிருஷ்ணரின் காட்சியை பெற விரும்புவதாக கூறுகின்றார்கள் கிருஷ்ணரின் வடிவங்கள் உள்ளன உயிரற்றாக உள்ளது உயிரல்ல வடிவத்தில் நீங்கள் காண்பீர்கள் அதில் என்ன பயன் உள்ளது காட்சிகளை காண்பதால் எந்த பயனும் இல்லை ஆத்மாக்களாகிய நீங்கள் தந்தையை நினைவு செய்யும் பொழுது தூய்மையாக மாறுகின்றீர்கள் நாராயணனின் காட்சிகளை காண்பதினால் நீங்கள் நாராயணனை போல் ஆகுவதில்லை உங்கள் இலக்கும் லட்சியமும் லக்ஷ்மி அல்லது நாராயணனைப் போல ஆவதாகும் என்பது உங்களுக்கு தெரியும் எவ்வாறாயினும் கற்காமல் உங்களால் அவர்களைப் போல ஆக முடியாது கற்பதனால்தான் நீங்கள் திறமைசாலிகள் ஆகின்றீர்கள் முதலில் உங்கள் பிரஜைகள் உருவாக்குங்கள் பின்னர் நீங்கள் லக்ஷ்மி அல்லது நாராயணனை போல் ஆக முடியும் இதற்கு முயற்சி தேவைப்படுகின்றது தர்மராஜரிடமிருந்து எந்த தண்டனையும் பெறாத வகையில் நீங்கள் திறமை சித்தி எய்த வேண்டும் இந்த விசேஷ குழந்தையும் உங்களுடன் இருக்கின்றார் இவரும் கூறுகின்றார் நீங்கள் மிக விரைவாக என்னை முந்தி செல்ல முடியும் இறைவன் சிவபாபாவிற்கு அத்தகைய பெரிய சுமை இருக்கின்றது இவர் நாள் முழுவதும் பல விஷயங்களை சிந்திக்க வேண்டும் பிரம்மா நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்யும்போது அளவிற்கு என்னால் முடிவதில்லை உணவு அருந்தும் வேலைகளில்தான் பாபாவை சிறிது நேரம் நினைவு செய்ய தொடங்கி பின்னர் மறந்து விடுகிறேன் சில வேளைகளில் நானும் சிவபாபாவும் உலாவ செல்வோம் என எண்ணுகின்றேன் பிறர் நடக்கும் பொழுதும் நான் சிவபாபாவை மறந்து விடுகிறேன் இந்த நினைவு மிகவும் நலுவலான ஒரு விஷயமாகும் நினைவு திரும்ப திரும்ப நழுவி விடுகிறது என்று பிரம்மா பாபாவும் கூறுகின்றார் நீங்கள் இதில் பெரும் முயற்சி செய்ய வேண்டும் நினைவு செய்வதனால்தான் ஆத்மாக்கள் தூய்மையாக ஆக முடியும் நீங்கள் பலருக்கு கற்பித்தால் நீங்கள் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள் இந்த ஞானத்தை மிக நன்றாக புரிந்து கொள்பவர்களால் நல்ல அந்தஸ்தை கோர முடியும் கண்காட்சிகளில் பல பிரஜைகள் உருவாக்கப்படுகின்றார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த கண்காட்சிகளில் நூறு ஆயிரம் கணக்கானவர்களுக்கு சேவை செய்ய முடியும் எனவே உங்கள் ஸ்திதியும் அதற்கேற்ப இருக்க வேண்டும் நீங்கள் கர்மாத்தி தீர்த்த நிலையை அடையும் பொழுது உங்கள் சரீரம் இங்கு இருக்க மாட்டாது நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது யுத்தங்கள் அதிகரிக்கும் என்பதையும் பின்னர் பலர் உங்களிடம் தொடர்ந்தும் வருவார்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் உங்கள் புகழ் தொடர்ந்தும் அதிகரிக்கும் இறுதியில் சன்னியாசிகளும் வருவார்கள் அவர்கள் தந்தையை நினைவு செய்ய ஆரம்பிப்பார்கள் அவர்கள் முக்தி தாமத்திற்கு செல்லும் தங்கள் பாகத்தை நடிக்க தொடங்குவார்கள் அவர்கள் இந்த ஞானத்தை கற்க மாட்டார்கள் எவ்வாறாயினும் உங்கள் செய்தி ஆத்மாக்கள் அனைவரையும் சென்றடையும் அநேகர் இதனை செய்தித்தாள்கள் மூலம் தொடர்ந்து அறிவார்கள் அநேக கிராமங்கள் இருக்கின்றன அங்கு உள்ள அனைவருக்கும் நீங்கள் இந்த செய்தியை கொடுக்க வேண்டும் நீங்கள் தீர்க்கதரிசிகளும் தூதுவர்களும் ஆவீர்கள் வேறு எவராலும் தந்தையை தூய்மையாக்குபவர் சமயஸ்தாபர்கள் எவரையேனும் தூய்மையாக்குகிறார்கள் என்று இல்லை அவர்களுடைய சமயங்கள் பரவ வேண்டுமாகவே எவ்வாறு அவர்களால் எவருக்கேனும் வீட்டிற்கான பாதையை காட்ட முடியும் ஒருவரையொருவர் அனைவருக்கும் சர்க்கதியை அருள்பவர் குழந்தைகளாகிய நீங்கள் நிச்சயமாக தூய்மையாக வேண்டும் தூய்மையாக இல்லாத பலர் இருக்கின்றார்கள் காமமே கொடிய எதிரியாகும் மிக நல்ல குழந்தைகளும் இந்த காமத்தினால் வீழ்ச்சி அடைந்து விடுகின்றார்கள் தீய பார்வையையும் காமத்தின் காரணமே ஆகும் காமம் மிகப்பெரிய அசுரனாக இருக்கின்றான் என்று சிவபாபாவே தந்தையே சிவனே நமக்கு கொடு கத்து கொடுக்கின்றார் இதனை வெற்றி கொள்ளுங்கள் காமத்திடமிருந்து நீங்கள் வெற்றியடையுங்கள் நீங்கள் உலகினை வென்றவர்களாக ஆக முடியும் நல்லது இனிமையிலும் இனிமையான அன்பிற்கு இனிய குழந்தைகளுக்கு அஞ்சாறு காலமாக தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் சிவபாபாவின் சிவத்தந்தையின் சிவனின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கத்தை இறைவன் சிவன் தெரிவித்துக் கொள்கிறார் நாமும் நம்முடைய இறைவனான சிவனுக்கு காலை வணக்கத்தையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொள்வோம் தாரணைக்கான முக்கிய அம்சம் செயல்களை செய்யும் வேளையில் நாம் இறைவனின் நினைவில் இருக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் தந்தையுடன் வீடு திரும்பும் பின்னர் தூய புதிய உலகில் அதிபதிகள் ஆகுவதற்கு நாம் நிச்சயமாக தூய்மையாக வேண்டும் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை கேட்பதற்கு நாம் பலருக்கும் சேவை செய்ய வேண்டும் பலருக்கும் கற்பிக்க வேண்டும் தூதுவர்களாக மாறி நாம் இந்த செய்தியை அனைத்து கிராமத்திற்கும் அனைத்து மக்களுக்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் இந்த ஞானத்தை நாம் கொடுக்க வேண்டும் ஆசிர்வாதம் நீங்கள் என்னுடையது எனும் உணர்வின் சூச்சமருவம் எதனையும் துறப்பதனால் சதா பயமற்றதாகவும் கவலையற்றவராகவும் சக்கரவர்த்தியாகவும் ஆக முடியும் இன்றைய உலகில் செல்வமும் அத்துடன் பயமும் உள்ளது அவர்களிடம் எந்த அளவிற்கு அதிகமாக செல்வம் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு அதிகமாக பயமும் இருக்கின்றது அவர்கள் உண்மையாக உறங்கக்கூட முடிவதில்லை என்னுடைய எனும் உணர்வு இருக்கும் இடத்தில் நிச்சயம் பயம் இருக்கும் தங்கம்மான் என்னிடம் இருந்தாலும் பயம் இருக்கின்றது எவ்வாறாயினும் நீங்கள் என்னுடையவர் ஒரே ஒரு சிவபாபாவே என்று கூறினால் பயமற்றவராக ஆக முடியும் எனவே இந்த என்னுடையது என்னுடையது என்பதை சூட்சம ரூபத்தில் சோதித்து அதனை விட்டுவிடுங்கள் அப்பொழுது நீங்கள் பயமற்றவராக இருக்க முடியும் கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருப்பதற்கான ஆசிர்வாதங்களை பெற முடியும் ஸ்லோகம் ஏனையோரின் அபிப்பிராயங்களுக்கு மதிப்பு கொடுங்கள் நீங்கள் இயல்பாகவே மரியாதையை பெற முடியும் ஓம் சாந்தி